அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குக்கத் கோமல்ல அஸ்வின் செஞ்ச கேரியர் தான் ரெடி பண்ண போறோம். ஒரு தாலி ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க் ஸ்ட்ராபெரி லெசி பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் அளவு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன், அதை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன். 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க், இல்லைனா ஸ்குவீட்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நல்ல பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸோட ஃப்ரண்ட், அதாவது முன்னாடி உள்ள பாட்டை மட்டும் நான் தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் சுகரை வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கிறேன் கிளாஸில். அது ஒரு பார்க்க ஒரு லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சுகர் நல்லா வந்து கோட் ஆகணும் சைட்லலாம். ஜஸ்ட் நம்ம அதை சாப்பிடும் போதும் நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டு உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்ட்டு கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ஸ்ட்ராபெரி லேசி ஆட் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நான் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் ட்ரிங்க்ஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் கோர்ஸ் தான் பார்க்க போறோம், பீஸ் புலாவ் கும் மட்டர் மலாய். இப்போ அதுக்கு வந்து பீஸ் புலாவ் செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 1 பட்டை சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க, 2 பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை பிரியாணி இலை, இது கல்பாசி அந்த பேப்பர் மாதிரி சேர்த்துக்கலாம். கிராம்பு 2 இல்லாத 3 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடணும், அதோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரை கொடுத்தா போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், அதை நம்ம கொஞ்சமாக சேரனால உங்களுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நான் வெங்காயம், 1 பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி புதினா வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் வரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும். இது ரொம்ப வதங்க வேண்டாம், நம்ம பிரியாணிக்கு எப்படி வதங்குவோமோ அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நார்மலாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் 1 தக்காளி, 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு பீஸ் சேர்த்துருக்கேன் பட்டாணி. நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லைன்னா நம்ம நார்மலாக செய்கிறது நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு பொருத்தமான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்கணும் பட்டாணி. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பாசுமதி அரிசி, அதை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறினா கூட போதும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு, தண்ணி வருது. இதில் வந்து நான் 1/3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிர் வேணாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. 1/3 டீஸ்பூன் அளவு சேர்த்தா மட்டும் போதும், ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ நான் லெமன், 1/2 லெமனை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சேர்த்துற வேண்டாம், உங்களுக்கு புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த பீஸ்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்க, 1/4 நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும், அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ நான் அதுலேயே வந்து நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும்.
எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசி ஒரு கப்பு தண்ணி ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வராது. இப்போது இதை வந்து நான் ரெண்டு விசில் மட்டும் வைக்க போகிறேன். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு. பாருங்கள் அரிசியில் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, சூப்பராக வந்திருந்தது. முதல்ல வெந்திருந்தது அரிசி. இப்போ நம்ம கும் மட்டர் மலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கால் கப் அளவு பட்டரில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாய், கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. லைட்டாக நம்ம அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். இது லைட்டாக வெந்திருந்தால் போதும். இதில் நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 முந்திரி சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நீங்கள் முந்திரி சேர்க்க, உங்ககிட்ட முந்திரி இல்லை, சப்போஸ் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முந்திரி இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கலாம், பாப்பி சீட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன். இப்போ நான் அது தேவையான அளவு வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே பேனில் வந்து சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 4, கிராம்பு 2 சேர்த்துக்கலாம், கல்பாசி ஒரு சின்ன பிட் சேர்த்துக்கலாம். பேப்பர் மாதிரி இருக்கும்ல ஸ்பைசஸில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, அந்த ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அந்த மிக்சியில் உள்ள வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும், அதை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, மசாலா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் இல்லைனா 1/2 கப் அளவு பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நம்ம நார்மலாக ஊற வச்சுட்டு சேர்த்துக்குவோம்ல, நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி வந்து நல்லா வேகணும். இது நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நான் ஒரு ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இல்லைனா 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கலர் வந்துடும். நம்மளுக்கு இந்த ஒயிட்டிஷ் கலரில் தான் இருக்கணுமே, ஒரு க்ரீமி கலரில் தான் இருக்கணும். இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன், ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நீங்கள் இது யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் பட்டர் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப மெயினே. இதில் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அஸ்வின் வந்து மஷ்ரூம் தான் சேர்த்துருந்தாங்க, நான் வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மஷ்ரூம் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், பன்னீர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ மொத்தமே வந்து இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். பன்னீர் வந்து எப்போ ஆட் பண்ணணும்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பன்னீர் ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அந்த 10 நிமிஷத்தில் 7 நிமிஷம் பட்டாணி வேகணும், அடுத்த 3வது நிமிஷம் பன்னீர் வேகணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு மாதிரி இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும், ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கும் மட்டர் மலாய். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டர்ஸ் பார்த்துடலாம். ஆனியன் வினிகர் ரைட்டாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம்னா அந்த வினிகரோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் தயிர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வினிகர் மட்டும் ஆட் பண்ணால் போதும்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எல்லா சைடும் நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும். நீங்கள் ஷவர்மா வாங்கினா உங்களுக்கு கொடுப்பாங்கள, அதில் வந்து கேரட், பச்சை மிளகா, குக்கம்பு எல்லாம் நல்லா வினிகரில் ஊற வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி தான் இது. நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போயும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனியன் வினிகர் ரைத்தா, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டார்டர் பன்னீர் டிக்கா பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். ஹியூஜ் கர்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இது இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்கள் மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க வேண்டாம், அதை வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை லெமன் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு புளிக்கும். உங்ககிட்ட லெமன் இல்லைனா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். இப்போ நான் வெங்காயம், கேப்சிகம், குடமிளகாயை இந்த மாதிரி நான் கியூப் கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். டிக்காக்கு வந்து இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். நீங்கள் பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு வந்து கடையில் வாங்கின பன்னீர் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்ச பன்னீர் வந்து உடையும் உங்களுக்கு. இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்கா மசாலாவில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது நான் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து எனக்கு காரம் பத்தாததுனால நான் இன்னொரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஊற வச்சுட்டு, அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன், டிக்காக்கு யூஸ் பண்ணுற பேம்பு ஸ்டிக். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கிடைக்கும், அப்படி இல்லைனா பார்பிக்யூ ஸ்டிக்குன்னு கேட்டால் கூட கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கூட கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் கேப்சிகம், பன்னீர், ஆனியன் இந்த மாதிரி நான் 3 லேயர் பண்ணிக்கிறேன். கேப்சிகம், பன்னீர், ஆனியன், திருப்பியும் கேப்சிகம், பன்னீர், ஆனியன் இந்த மாதிரி 3 லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். அவனில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன், இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்கா மசாலாவோட ரெடி பண்ணி வச்சுருந்தோட அதை நான் வந்து ஸ்டிக்கோடு அப்படியே வச்சிடுறேன். இதை வந்து நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. மொத்தமாக இதை வந்து நம்ம 4 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா பன்னீர் வந்து ரஃப் ஆகிடும், சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டா உங்களுக்கு சூப்பராக வந்துடும், அந்த மசாலாவும் நல்லா ஸ்டிக் ஆகிரும், எக்ஸ்ட்ரா இருக்க எக்ஸஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஸ்மோக் பண்ண போகிறோம், கிரில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டவ் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரில் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் அவனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சூப்பராக இதுலேயே செஞ்சு முடிச்சிடலாம். சில பேர்கிட்ட அவன் இருக்காது, சில பேர்கிட்ட அவன் இருக்கும். நீங்கள் அவன் இருந்தால் அவன்லேயும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா ஸ்டவ்வில் இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் சும்மா வந்து இந்த கிரில் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சார்கோலை வச்சு கூட கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு, ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பரான பன்னீர் டிக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமானது டெசர்ட் ரெசிபி, கேரட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
அதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கறேன். இதுக்கு வந்து நெய் சேத்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். இது அல்வான்றதுனால நிறைய நெய் தேவைப்படும்னு நினைக்காதீங்க, கம்மியா தான் தேவைப்படும். இப்போ வந்து நான் ஒருல 12 முந்திரி சேர்த்திருக்கேன். 12 இல்லது 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா பிரவுன் ஆகுனா போதும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் ஆனோனே எடுத்துறலாம். இப்போ நம்ம இருக்கிற அதே பேன்ல அதே நெய்யில வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கேரட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா பெரிய கேரட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன கேரட் சேர்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் நல்லா இருக்காது. பெரிய கேரட்டை தோல் சீச்சிட்டு தோலை எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நெய்யில் 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். பொரியலுக்கு வதக்குற மாதிரி 5 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கக்கூடாது, உங்களுக்கு கேரட் கருத்து போயிடும். இப்போ நல்லா வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா முங்குற அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. இந்த 3 பொருள் இருந்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கேரட், பால், சர்க்கரை இருந்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெய் தேவைப்படாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுற அந்த 2 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான். வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கும் போது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பால் நல்லா வத்திடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. வேகலைனா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு சாப்பிடும் போது பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து இதாகினதுக்கப்புறம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா வத்தினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 1/4 ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா வத்திரும் பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து எனக்கு நெய் தேவைப்படலை, அதில் இருந்த நெய்யே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. ஸோ நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச ரெசிபி, கேரியர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக, ஒன்று சூப்பராக இருக்குது. அதோட டேஸ்ட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் தாலி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு 7 மீல்ஸ், அந்த 7 டிஷ்ஷஸ் வந்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒன்றும் சமைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அதை விட சாப்பிடும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், மெயின் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்டர்ஸ் வரைக்கும் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த 7 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, முக்கியமாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குக் வித் கோமாளி ரெசிபீஸ் மற்றும் 40 ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுபோல் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் மற்றும் 40 ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.